Hi friends, welcome to InterviewDOT. In this video, we will see the Effective Engineer book. We will see in this particular video, we will see a point. What is it? Measure what you do. So, if you are an Effective Engineer, you will see over value, you will measure it and track it. You will use metrics, you will use work effectiveness, you will track it, measure it, you will improve it. For example, ஒரு மாசத்துல நான் எவ்வளவு புல் ரிக்வெஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறேன், ஒரு வருஷத்துல நான் வந்து எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் வந்து டிரைவ் பண்ணியிருக்கிறேன், லீட் பண்ணியிருக்கேன், ஒரு மாசத்துல நான் எவ்வளவு ஃபீச்சர்ஸ் வந்து டெலிவர் பண்ணியிருக்கிறேன், ஒரு புல் ரிக்வெஸ்ட் வந்து நான் டெலிவர் பண்ணும்போது அதில் எவ்வளவு பக்ஸ் வருது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய மெட்ரிக்ஸை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு புல் ரிக்வெஸ்ட் வந்து லான்ச் பண்ணும்போது அதனுடைய டிப்ளாய்மெண்ட் டைம் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய மெட்ரிக்ஸ் உங்கள் ப்ராஜெக்டில் சம்மந்தப்பட்ட நிறைய மெட்ரிக்ஸை நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி நீங்கள் அதை ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது எப்படி உங்களுடைய எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் யுவர் ஒர்க்கை வந்து இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்து எந்த இடத்துல இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெட்ரிக்ஸை வந்து ட்ராக் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்பர்ஸ் கண்டிப்பாக வந்து ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு மாதத்தில் 5 புல் ரிக்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், பட் ஆனால் இந்த மாதத்துலேருந்து நான் ஒரு 7 இல்லைனா 10 புல் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்னா இட் வில் கிவ் யூ மோட்டிவேஷன் அண்ட் ஒன் மோர் திங், யூ வில் கெட் மோர் கான்ஃபிடென்ட் இன் யுவர் கெரியர். டு சம்மரைஸ், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் ப்ராஜெக்டில் மெஷர் பண்ணுங்கள், தட் வில் கெயின் கான்ஃபிடென்ஸ். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ, பை பாய்.